டைரக்டர் விஜய் தேவர்கொண்ட பாலிவுட்ல அறிமுகமாகிற திரைப்படம் லைகர். படத்தோட ஷூட் மும்பைல ரொம்ப பிரிஸ்கா நடந்துட்டு இருக்குது. இது போக ரங்கஸ்தலம் படத்தை இயக்குனர் டைரக்டர் சுகுமார் கூட ஒரு படம் பண்ண இருக்கிறாருன்னு செய்திகள் வெளியாச்சு. இந்த படம் பத்தின அப்டேட்ஸ்க்காக ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சமீபத்துலதான் இந்த படத்துல இருந்து டைரக்டர் சுகுமார் வெளியேறிட்டாரு. சோ இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சுன்னு தகவல் வெளியாச்சு. ஆனா இது ஃபேக் நியூஸ் அண்ட் பிளான் பண்ணபடி இந்த திரைப்படம் நடக்கும் அப்படின்னு படக்குழுவினர் ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ விஜய் தேவர்கொண்ட ஃபேன்ஸ் எல்லாம் இவரோட பாலிவுட் என்ட்ரிய பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. டைரக்டர் விஜய் இயக்குன திரைப்படம் தலைவி இது மறைந்த முன்னாள் முதல்வரான ஜெய ஜெயலலிதா அவங்களோட பயோபிக். இதுல ஆக்ட்ரஸ் கங்கனா ரணாவத் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தின்னு மூணு மொழிகள்ல மொத்தமா இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல இந்த மாதம் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஆக்ட்ரஸ் கங்கனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தலைவி திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷன் அமேசான் பிரைம் ஓடிடியில வெளியாகும் அண்ட் ஹிந்தி வெர்ஷன் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் முதல்வர் ஜெயலலிதா தன்னோட வாழ்க்கையில கடந்து வந்த பாதை பத்தி சொல்ற திரைப்படம் அண்ட் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்காரு.